ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் கேஎம் ஃபுட்டீஸ். எல்லாத்துக்குமே ஹாப்பி ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து ரம்ஜானாலே நமக்கு சிந்தனை ஒரே தாட்டு வர்றது வந்து பிரியாணி மட்டும்தான். அந்த பிரியாணியில் வந்து பல வகை இருந்தாலும் நமக்கு வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு தரமான செய்கையை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நாங்கள் வீட்டில் ட்ரை பண்ணது வந்து சீரக சம்பா மட்டன் பிரியாணி திண்டுக்கல் ஸ்டைல். அதுவும் வந்து பக்குவமாக வச்சு செஞ்சது வந்து இந்த ஸ்டைல் மட்டும்தான். அது என்னமோ தெரியலப்போ, பல்லு விளக்குறதான் பசி அதிகமாக இருக்கு. ரம்ஜான் கரெக்டாக 2 மணிக்கு தம் போட்டு அந்த பிரியாணியை இறக்கி அந்த தட்டில் வச்சு அந்த ஸ்மெல்லு அப்படியே அந்த வீடியோவே எடுக்க முடியலங்க. அவ்வளோ ஸ்மெல்லுங்க, அவ்வளோ வாசமாக இருந்துச்சு. அந்த வீடியோ எடுக்கிறவனே டே எனக்கு குடுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்க வச்சுட்டாங்க. ஸோ அதனால் அது கூட வந்து அந்த பிரியாணிக்கு காம்போ வந்து அந்த தால்ச்சாவோட அந்த பெரிய பெரிய பீசஸ், அந்த எலும்பு பீசஸ், நல்லி எலும்பு பீசஸ் அதுவும் ஒரு வேற மாதிரி டேஸ்ட். அந்த பிரியாணியில் லெக் எக்கச்சக்கமான பீசஸ் வந்து பிரியாணி கொஞ்சமாக தான் இருந்துச்சு, பீஸ் மட்டும்தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அது கூட வந்து அந்த தயிர் சட்னி காம்போ, மிளகு சிக்கன் காம்போ, இதுவும் வந்து வேறு லெவலான ஒரு அட்டகாசமான டேஸ்ட். 30 நாளுக்கு அப்புறம் வந்து ரம்ஜானில் இந்த மாதிரி ஒரு வேற மாதிரி சாப்பிட்டு அந்த பேட்டை பாயிர நேரம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த மீம்ஸ்ல எல்லாம் போடுவாங்க. வேற லெவலான ஒரு ஆசமான டேஸ்ட், கலக்கலான டேஸ்ட். எங்கேயுமே தரமான ஒரே பிரியாணி மட்டும் திண்டுக்கல் மட்டும்தானே வரும். அதுவும் வந்து வீட்டில் பயங்கரமாக செஞ்சாங்க. எனக்கு வந்து ரிவ்யூ சொல்ல தெரியல, எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. கேமராமேன் எடுத்தவனுக்கும் அந்த கேமராமேனுக்கும் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ரம்ஜான் முடிஞ்சிச்சுட்டு அவ்வளோப்படாங்க, டெய்லி வந்து பிரியாணி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒவ்வொரு பிரியாணி செய்யுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெய்லி வீடியோ பாருங்கள்.